தமிழக முதல்வரின் 69வது பிறந்த நாளை முன்னிட்டு தமிழகம் முழுவதும் கட்சி தொண்டர்கள் சிறப்பாக கொண்டாடி வருகிறாங்க வந்துகிட்டு இருக்காங்க. இந்த சூழலில் வந்து ராமநாதபுரம் மாவட்டம் உத்ரோசமங்கை அடுத்த வாராகி அம்மன் ஆலயத்தில் வந்து மண்டபம் ஊராட்சி ஒன்றிய பிரமுகர் உச்சப்புலி விஸ்வநாதன் அவர்கள் தற்போது வாராகி அம்மனுக்கு சிறப்பு பூஜைகள் நடத்திவிட்டு பொதுமக்களுக்கு அன்னதானம் நடத்தி வந்து கொண்டிருக்காங்க. இது குறித்து நம்ம அவரிடமே சில கேள்விகளை கேட்கலாம். வணக்கம். இன்னைக்கு தமிழக முதல்வர் மு க ஸ்டாலினோட 69வது பிறந்த நாள். இந்த வாராகியம்மன் கோயிலில் இன்றைக்கி சிறப்பு பூஜை நடத்தி அன்னதானம் பண்ணிகிட்டு இருக்கேன். இந்த வாராகியம்மன் கோயிலில் பூஜை பண்ணுறதுக்கு என்ன காரணம், இது சிறப்பு காரணங்கள் இருக்கா? அது அரசு ராஜகண்ணப்பன் போக்குவரத்து அமைச்சர் அவர்கள் முதல் முதலில் நாமினேஷன் பண்ணுறதுக்கு முதல் நாள் இங்கே வந்து பூஜை பண்ணிட்டு தான் போய் அந்த பிரச்சாரத்தையே தொடங்கினார். அவருடைய வெற்றிக்கு இது ஒரு வாராகியம்மனுடைய ஒரு பெரிய காரணம். ரெண்டாவது, ஆன்மீகத்தில் ரொம்ப கூடுதல் பற்றுள்ளவர். அவருக்கு சொந்த முக்கிய தெய்வம் இது. அதனால தான் வந்து தளபதி ஸ்டாலினுக்கு பிறந்த நாளாக இருந்தாலும் சரி, ஆர்எஸ் ராஜகண்ணப்பன் பிறந்த நாள் இருந்தாலும் சரி, இந்த இடத்துல வந்து நான் பூஜை பண்ணுறது என்னுடைய வாடிக்கை. இப்போ அதாவது பிறந்தநாள் அப்படி கொண்டாட்டம்னாவே பொதுவாக எல்லாருக்குமே தெரியும், அதாவது பிரம்மாண்டமாக கொண்டாடுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் நினைச்சிருக்காங்கன்னா என்னோடய பிறந்தநாளை வந்து பிரம்மாண்டமாக கொண்டாட வேணாம், எளிமையாக கொண்டாடுங்க அப்படின்னு சொல்கிறாரு. இது திமுக தொண்டராக நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதனால தான் வந்து இன்றைக்கு வந்து சிறப்பு வழிபாடு பண்ணிவிட்டு எல்லோருக்கும் ஏழைகளுக்கு அன்னதானம் கொடுத்தோம். இது வந்து எளிதான ஒரு விஷயம் தானே. ஒரு 200 பேருக்கு அன்னதானம் கொடுக்குறதுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. அதை இறைவன் பேரில், அது தளபதி ஸ்டாலின் அவர்கள் பேர்லேயும், ஆர்எஸ் ராஜகண்ணப்பனுடைய அறிவுறுத்தலின் பேர்லேயும், ஒரு திலீப் ராஜகண்ணப்பன் அவர்களுடைய வலியுறுத்தலின் பேர்லேயும் இன்றைக்கி இந்த பூஜை பண்ணியிருக்கோம். நிச்சயமாக நீடோடி தளபதி ஆட்சி நீடிக்கணும், தளபதி நல்லா இருக்கணும். இப்போ திமுக ஆட்சி அமைஞ்சு இப்போ பல நாட்கள் ஓடிக்கிட்டு இருக்கு. இந்த நிலைமையில் வந்து தற்போது உங்கள் பகுதிக்கு திமுகவின் நலத்திட்டங்கள் எந்த மாதிரி நலத்திட்டங்கள் வந்திருக்கு? நீங்கள் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துருக்கீங்களா நலத்திட்டங்கள் எல்லாத்தையும்? நிறைய சேர்த்துருக்கோம். அதுவும் வந்து ராஜகண்ணப்பன் அமைச்சரான பின்னாடி, தளபதி ஸ்டாலின் வந்த பின்னாடி, பெண்களுக்கு இலவச பஸ்ஸு, புதிய வழித்தடங்களில் பஸ்ஸு, இந்த பெண்களுக்கு மாதந்தோறும் உதவித்தொகை, விவசாய கடன் தள்ளுபடி, இதெல்லாம் நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. எல்லாத்தையும் சொன்னோம்னா நேரம் பத்தாது. சொல்லுங்கள். தற்போது நீங்கள் ராஜகண்ணப்பனோட தீவிர விசுவாசியாக இருந்து வரீங்க, அவர் போக்குவரத்துறை அமைச்சராகவும் இருக்கார். இந்த துறை சம்பந்தமாக உங்கள் பகுதிக்கு என்ன திட்டங்கள் அவர் கொண்டு வந்திருக்காரு? நீங்கள் இந்த திட்டங்கள் வேணும் சொல்லி அவர்கிட்ட எதுவும் முன் கோரிக்கை வச்சுருக்கீங்களா? எதுவும் 4 வழித்தடங்கள் எங்கள் ஏரியாவில் கேட்டோம். ஏன், இதே உத்தரோசமங்கிலிருந்து திருப்பலாணி வழியாக கீழக்கரை ஏர்வாடிக்கு ஒரு பஸ்ஸு கேட்டோம். உடனே பண்ணார், இதே இடத்துலேருந்து பண்ணார். உடனே அடுத்த நாள் பஸ் விட்டோம். அதனால் அவருடைய நடவடிக்கையில் கொஞ்சம் கூட அப்படியே கூப்பிட்டு, ஜிஎம்ஐ கூப்பிட்டு நேரடியாக சொல்லிடுவார். அங்கனையே மற்றாளுக்கெல்லாம் ஆஃபீஸெல்லாம் போய் ஃபைலை கொடுங்க, மனுவை கொடுங்கம்பாங்க. போக்குவரத்துறை அமைச்சர் ராஜகண்ணப்பனுடைய செயல்பாடு அப்படி கிடையாது. அவர் அந்த இடத்துல வாங்கிட்டு என்னப்பா அப்படின்னு கேட்பார். உடனே அங்கனையே ஜிஎம் வர சொல்லுவார், டிஎம் வருவாங்க, கூப்பிட்டு உடனே நேராக சொல்லுவார், இதை நாளைக்கே அந்த பஸ்ஸை விட்டுருங்க அப்படிம்பார். அவங்க எங்கேருந்து பஸ்ஸு கொண்டு வரா என்னங்கிறதெல்லாம் தெரியாது. ஆனால் அவர் அந்த சொன்ன வார்த்தையே நாளைக்கு காலையில் 6 மணிக்கு பஸ்ஸு கிளம்பும். இதுதான் அவர்கிட்ட எனக்கு பிடிச்ச பெரிய விஷயம். தற்போது நடந்துபோது உள்ளாட்சி தேர்தலில் வந்து திமுகவின் பலம் எப்படி இருக்குது? எத்தனை உங்கள் பகுதியில் வந்து எவ்வளோ இடங்களில் திமுக கைப்பற்றிருக்கு? 98% ஜெயிச்சாச்சு. ராமநாதபுரம் மாவட்டத்தில் 98% ஜெயிச்சாச்சு. அது எங்கள் ராஜகண்ணப்பனுடைய பிரச்சாரமும் ஒரு உத்தி, மிக முக்கியம். எல்லா டவுன் பஞ்சாயத்துக்கும் போனார், கார்பரேஷன் எல்லாத்துக்கும் போனார். அவருடைய இது வந்து இந்த வயசுலேயும் தூங்காமல் இரவு பகல் அவர் பிரச்சாரம் பண்ணது ஒரு வெற்றிக்கு ஒரு முக்கியமான விஷயம். தற்போது மண்டபம் ஊராட்சி பிரமுகர் விஸ்வநாதன் என்ன தெரிவிக்கிறாங்கன்னா, மு க ஸ்டாலின் வந்து 100 விடங்கள் நோய் நொடி இல்லாமல் மக்கள் பணி ஆற்றணும் அப்படிங்கிற மாதிரி தெரிவிச்சிருக்காங்க. உத்ரோசமங்கலிருந்து ஒளிப்பதிவாளர் திருப்பதியுடன் செய்தியாளர் சே ராஜ்குமார், நியூஸ் 7 தமிழ். ராஜ்குமார், இந்த கோவிலோட சிறப்பு அம்சங்கள் என்ன, இது குறித்து சொல்லுங்க. அதான் சிவப்பிரியா, இந்த கோயில் வந்து பார்த்தோம்னா உத்ரோசமங்கை பகுதியில் வாராகி அம்மன் ஒரு பிரசித்தி பெற்ற கோயிலாகும். இந்த கோயிலில் பார்த்தோம்னா, அதாவது இந்த கோயிலில் வந்து என்ன தான் வேண்டுனாலும் உடனடியாக நடக்கும் அப்படிங்கிற மாதிரி விஸ்வநாதன் சொல்லியிருக்காரு. இது குறித்து அவரிடமே நம்ம மீண்டும் கேட்கலாம். இந்த கோயிலோட முக்கிய வேறு சிறப்பு அம்சங்கள் என்னென்ன? சிறப்பு அம்சங்கள்ங்கிறது ராஜா பிராமணா ராமநாதபுரம் சமஸ்தானம் போருக்கு போகும்போது இந்த வராகி அம்மன்கிட்ட வந்து பூஜை பண்ணிட்டு தான் போருக்கே போவாங்க. அந்த போர் வந்து வெற்றியடையும்.
இது வந்து ராஜகண்ணப்பனுக்கு தெரியும், அவர் அண்ணனே வாயால் நிறைய பேர் ஏன்ட்டு சொல்லியிருக்காரு. இது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம், அதாவது எதிரிகளை வீழ்த்தக்கூடிய ஒரு முக்கியமான கோயில் இந்த கோயில். இது வெளியில் எல்லாருக்கும் சரியாக தெரியுமான்னு தெரியல, ஆனால் ரொம்ப முக்கியமான கோயில். இந்த கோயில் இந்த பகுதியில் அமைஞ்சு எத்தனை வருடங்கள் இருக்குது சுமார்? கிட்டத்தட்ட ஒரு 200 வருடங்கள் மேலே இருக்குது, 200 வருடங்கள் மேலே இருக்கும். அதாவது இது சமஸ்தானம், ராஜா ராமநாடு சமஸ்தானம், அரண்மனைக்கு பாத்தியப்பட்ட கோயில் அது. நீங்கள் இந்த கோயிலுக்கு கடந்த எத்தனை வருஷமாக வந்து சாமி கும்பிட்டு இருக்கீங்க? நான் வந்து கிட்டத்தட்ட 15 வருஷமாக வந்துக்கிட்டு இருக்கேன். உத்தரோசமங்க வரும்போது இங்கே வந்துட்டு வருவேன். அண்ணன் ராஜகண்ணப்பனுடைய நட்பு கிடைச்ச பின்னாடி அவருக்கு வேண்டிய கோயில்னு எனக்கு தெரியாது. அதுக்கப்புறம் அண்ணன் வந்த பின்னாடி தான் எனக்கும் அது முக்கியமான கோயில்ப்பா. அந்த கோயிலுக்கு நிறைய விஷயங்கள் அவர் அன்னதான மண்டபம் எல்லாமே கட்டி கொடுத்துருக்காரு. உள்ளேயே அவர் கல்வெட்டு எல்லாமே இருக்குது. அதனால் அவர் சம்மந்தப்பட்டது இப்போ ஸ்டாலின் வந்து நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு தான் நம்ம இந்த கோயிலுக்கு வந்து நான் பூஜை பண்ணுறேன். அவ்வளோ